So, hi guys, welcome to AAS Crafts and Fun. So, in this video, we are going to talk about Doraemon. He has a house, that is Novita's house. So, we are going to talk about that video. So, we are going to talk about that video. So, we are going to talk about Doraemon, Novita's house, I don't know what to do. So, we are going to talk about that video. So, come on, let's go to the video. சரி ஸோ அப்படின்னா இப்போ நம்ம வந்து டோரிமான் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அப்படின்னா லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே அவன் வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ரைட்டு கட் பண்ணி வாடா, எங்கள் வீடு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்ல நம்ம டோரிமான். பார்ப்போம் வாங்க. ஓகே, ரைட்டு கட் பண்ணி போவோம் வாங்க. ஓகே, ஏய் என்னடா, ஏய் ஏங்க, வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது, நம்ம பாட்டு பார்த்தினா போயிட்டு இருக்கோம். சரி, இப்போதான் வீட்டு பக்கத்துலேயே தான் கொண்டாந்துருக்காப்ல. ஓகே, எங்க வீட்டு வாசல்லே வண்டி நீ பாட்டினா தள்ள தட்டி அனுப்பிச்சுட்டு வாப்பல டோரிமான். நம்ம வந்து இப்படி ஓரம் அடி பாட்டிக்குவோம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மது அவன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நோபிட்டா, அதாவது டோரிமானோட வீடே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்கோ, பார்த்தீங்கன்னா பி வீடு மாதிரி இருக்குதுங்க. சரி, ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோரிமான் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கல்லுகளாக தான் பாதை இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் நம்ம வந்து வெளியில் பார்த்துட்டு அப்புறமேட்டி உள்ளே போவோம். ஓகே, ஸோ இங்கிட்ட என்ன இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து துணிக்காய போகிற ஸ்டாண்டு. ஏங்க, துணிக்காய போகிற ஸ்டாண்டுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு கம்பத்து சொருகி வச்சுருக்கேன் ஏங்க. ஏய் என்னையா அது? சரி, பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இனிமேல் வேலை இல்லை. அப்படின்னா சின்சான் வீட்டிலேயாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ இருக்கிற வீடு இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா டோரிமான் தான், டோரிமான் வீட்டில் வந்து டோரிமானே பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி தான் வளர்த்துட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷூராக் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூராக் வைக்கிறதுக்கு. அடுத்து இங்கிட்ட வந்து பாத்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன் டோரிமான் வீட்டில். ஏய் என்னடா, எதுக்குடா இருக்குது இந்த ரூமு? ஏங்க, இந்த ரூம் எதுக்கு இருக்குன்னு தெரியலங்க, எதுக்கும் இருக்குதுங்க, ஆனால் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கிட்ட வந்து என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற ரெண்டு ரூமில் வந்து என்ன இருக்கும்னா, இங்கிட்ட வந்து பாத்ரூம் இருக்கும், இங்கே வந்து பாத் டப்பு இருக்கும் பாத்ரூமில் அட்டாச்சா. ஸோ இங்கிட்ட வந்து கிச்சன் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிச்சனு பாருங்கள், எத்தனை செல்ஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டு உட்காந்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அப்படின்னா சேர் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டிருக்காங்க போல். பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து லிவிங் ரூம் அது இருக்கும் இங்கே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ரூம். ஓகே, ஸோ லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் இருக்குது, டிவி இருக்குது, டிவி ஸ்டாண்ட் இருக்குது, வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. அடுத்து இங்கிட்ட என்ன, இப்போ இங்கிட்ட என்ன, ஓ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கும். அதாவது அது வந்து எங்கிட்டு இருக்குன்னா அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் தெரில எங்கிட்டு இருக்கும்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து டோரிமான் பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டோரிமான் பார்க்குறதே இல்லை. சரி, இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, டேய் நோபிட்டனாடா, ரெண்டு ரூமில் ஒரு ரெண்டு டிவி வச்சுருக்கானாடா. சரி, ஆனால் இங்கே வந்து ஒரு பெட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பெட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கிற கீழே எப்படி விரிக்கிற மாதிரி தான் அவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ ஜாப்பனீஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் போட்டிருக்காரு. ஏய் என்னடா இத்தனை செல்ஃபி, டேய் என்னடா அது, ஏங்க எத்தனை செல்ஃபுங்க. பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா வந்து கபோர்டு நிறையா வச்சுருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா கபோர்டு நிறையா வச்சுட்டா இருப்போல. ஓகே, ஸோ இங்கிட்ட எங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் ஒரு பாதை போகுது. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து நோபிட்டாவோட ரூமு. போடு நோபிட்டா ரூம் பார்த்தீங்களா, எத்தா தண்டி அம்மா ஓய். பார்த்தீங்கன்னா வந்து செம பெருசாக இருக்குது நோபிட்டா ரூமு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்டு இருக்குது, இங்கே ஒரு டிவி இருக்குது, இங்கே ஒரு சோஃபா இருக்குது, இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இத்தா தண்டி சோஃபா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குப்பை தட்டியும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சோஃபா, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்டால் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நினைக்கே தெரியாது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏய் எங்கிட்டா இருடிடி, ஏய் கீழே செத்துருவாடா, நான் இன்ஃபிளிச்சிருக்கு போடலடா பார்த்தீங்களா, செத்துருவாடான்னு சொன்னால் கேட்குறானா, கேட்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது இப்போ பறக்கிறான் அந்த இடத்துல. அடி சேர்றா, போதும்டா போதும்டா, வெள்ளோடா அடி போதும்டா, டேய் போதும்டா டேய் அவன் டாப்பில். ஓகே, ஸோ இந்த மோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ப்ளகின் ஆப்பில் வரல, ஆனால் நான் நேற்றுக்கு போட்ட ஸ்டண்ட்டு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ இந்த மேப் வந்து ப்ளகின் ஆப்பில் வரல, எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து மோடு. ஸோ காப்பி அதோட லிங்க் இருக்கும். ஸோ லிங்க்கை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு அந்த ஃபைல் ஒன்று இருக்கும். ஏய் என்னடா, ஏங்க என்னங்க உள்ளே போய் மாட்டிச்சுங்க காரு, கமான் டிஃபெண்டர் யூ கேன் டூ இட், இல்லை யூ கேனா டூ இட்டு, வெளில வந்துருப்பாடே, வெளில வந்துட மாட்டாமா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு அப்புறம் மட்டும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும் கூகுள் ட்ரைவில். ஸோ அந்த
ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க நம்ம மொபைலில், அதில் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைல் லோடடு காட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் விட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறமாட்டி என்ன பண்ணணுன்ட்டு என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. ஸோ கேம் விட்டு வெளில போய்ட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானோட வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கிட்டு இருக்கு, பரவாயில்ல, இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மோடு கிரியேட் பண்ண யூடியூபரோட அவரோட சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ மோடோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து சொல்கிறது டோரிமானோட ஹவுஸ் வந்துருக்குனாங்க, அதை நம்ம ஏற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் ட்ரை பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கான் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கடைசி மனசில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.